Hi friends, welcome to Satya's Lifestyle Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு முருங்கைக்காயை வச்சு தொக்கு தான் பார்க்க போறோம். அது எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இது வந்து ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இது எப்படி பண்ணலாம்ன்றத இப்ப பார்க்கலாம். முருங்கைக்காயில தொக்கு பண்றதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து முருங்கைக்காய் வந்து வேக வச்சு எடுத்துக்க போறோம். தண்ணி வந்து சூடாயிடுச்சு. நான் எல்லா முருங்கைக்காயையும் இதல போட்டுக்கறேன். இதல கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கறேன். உப்பு கொஞ்சமா போட்டுக்கறேன். இத வந்து நம்ம ஒரு 10 मिनिट्स வேகட்டோம். இத நம்ம க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம். ஒரு 10 मिनिट्स கழிச்சு இத நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லாவே ஒரு 10 मिनिट्स ஆயிருச்சு. இது நல்லா வெந்திருக்கும். இத எல்லாத்தையுமே நம்ம எடுத்துறலாம். இத எடுத்துட்டு நம்ம வந்து இதல உள்ளார உள்ள பல்ப் வந்து நம்ம தனியா எடுக்க போறோம். இது கொஞ்சம் ஆறன பிறகு அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துறலாம். இந்த வேக வச்ச தண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இத வந்து நம்ம அதல தான் யூஸ் பண்ண போறோம். இந்த முருங்கைக்காய் வந்து இந்த முருங்கைக்காய் உள்ள எல்லா பல்பையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சிரலாம். இந்தமாதிரி நம்ம இந்த முருங்கைக்காய் உள்ள பல்ப் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. முருங்கைக்காய் தொக்கு பண்ணிறதுக்கு நான் கடாயில வந்து எண்ணெயை காய வச்சு வச்சிருக்கேன். இதல வந்து நான் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கறேன். கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கறேன். கருவேப்பிலை போட்டுக்கறேன். நான் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து இதல சின்ன பீஸா உங்களால அரிய முடியுமா அப்படினா நான் வந்து லைட்டா மிக்ஸில கொஞ்சம் இது பண்ணி கோஸா இது பண்ணிருக்கேன். அதை வந்து இதில ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில வந்து நான் ஒரு சின்ன தக்காளி ஒண்ணு சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இதுக்கு யூஸ் பண்றேன். இதல வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து धनिया தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு பவுடர் வந்து க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லastype நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த வேக வச்ச தண்ணி வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம். இத வந்து நம்ம ஒரு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 मिनिट्स வந்து இது நல்லா கொதிக்கட்டும். நல்லாவே ஒரு கொதிச்சு வந்திருக்கும். வெந்திருக்கும் எல்லாமே. இப்போ இதல வந்து நம்ம இந்த பல்ப் எடுத்து வச்சது வந்து இதல ஆட் பண்ணிக்க போறோம். இது நல்லா அதோட mix ஆகட்டும். இது நல்லா எல்லாத்தையும் கலந்துடுச்சு. இது நல்லா ஒரு கொதியும் கொதிச்சிருச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தொக்கு கன்சிஸ்டன்ஸ்ல கரெக்ட்டா இருக்கு. இத வந்து நம்ம இப்ப நிரப்பிடலாம். இத நான் கொஞ்சமா கொத்தமல்லி தூவிறேன். இது இப்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒயிட் ரைஸோட நல்லா நெய் போட்டு இத போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட वीडियोस எல்லாத்தையும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.